சத்குரு, நீங்கள் வந்து ஆன்மீகத்துறை, கிராம புத்துணர்ச்சி இயக்கம், இந்த மாதிரி பசுமை இயக்கம், மரம் குறைக்கணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு எந்த எப்படி முதல்ல இளம் வயதிலிருந்தே இருந்ததா? இல்லை, நமக்கு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்படி செடியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு வாழ முடியும்? எல்லாரும் அப்படி பண்ணுறது இல்லைங்களே, எல்லாரும் பண்ணலையே. நீங்கள் எடுத்த இன்ட்ரெஸ்ட் எடுத்த அளவுக்கு கிராம புத்துணர்ச்சி பண்ணணும், இந்த மாதிரி மரங்களை நடணும், பசுமை இயக்கங்கிறது வந்து அதிகமாக பண்ண ஆன்மீக இயக்கங்கள் எனக்கு தெரியல. செய்கிறாங்க, இவ்வளவு தீவிரமாக கிராம கிராமமாக போய் அவங்களுடைய மக்களுடைய மனதை மாற்றணும், அவங்களோட ஆரோக்கியம் ஹெல்த்து, அவங்களுக்கு ஆன்மீக பயிற்சி கொடுக்கணும், மரங்களை நடணும், இயற்கை பாதுகாக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்த பிறகு இந்த மலைப்பகுதி எல்லாமே முதல்லாம் மரமல் வெட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து ஈஷா இயக்கம் ஆன பிறகு எல்லாம் காடுகள்லாம் பசுமையாக இருக்கு. இன்னும் உங்களுக்கு சேர்ந்ததில் இருந்தாலும் கூட இந்த பக்கத்தில் சம்மரில் கூட இது ப்ரௌன் கலர் ஆகாது. இப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாக மே மாதம் வந்துருச்சுன்னு எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடும், எல்லாம் காஞ்சி போயிடும். இப்போது மே மாதத்தில் வந்து பாருங்கள் பசுமை. அது என்ன ரகசியம்? இல்லை, இந்த பர்டிகுலர் மலையில் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மரம் கூட கிடையாது, எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ நாம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 மில்லியன் ட்ரீஸ் வச்சோம் இதில். இப்போ அது எல்லாமே ஒரு 7-8 வயசுக்கு வந்திருக்குது எல்லாமே. இது சம்மரில் வந்தால் வெறும் பேம்பு மட்டும்தான் இருந்தது, அது எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி ப்ரௌன் கலர் ஆகி ஒரே ரேடியேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் மே மாதத்தில் வந்து பாருங்கள், பசுமையாக தான் இருக்கும். என்னதுக்குன்னு எல்லாம் 8 வயசு நீங்கள் வச்சு மரங்களாம் எல்லாம் வந்துடுச்சு. இது ஒன்றும் நம்ம பெரிய வேலை பண்ணல, ஒரு 4-5000 வாலண்டியர் வச்சு ஒரு 10-20 நாள் தான் வேலை பண்ணோம் நாம், அவ்வளோதான். ஒரு 20 டேஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான் வேலை. ஒரு ஃபுல் ஒரு மலையே பசுமை ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு ஹியூமனிட்டி. அது பெருசு நினச்சக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இது பெருசு நினச்சதுனால தான் யாரும் பண்ணல. நான் சொல்கிறது விளையாட்டாக நாம் உலகம் பசுமையாக பண்ணிட முடியும். நாம் விளையாட்டுமா நாம் தமிழ்நாடு முழுக்கமாக பசுமையாக பண்ண முடியும். நான் இதுதான் சொன்னேன், எல்லாம் கணக்கு போட்டு ஒரு தோராயமாக ஒரு 12 கோடி மரம் வைக்கணும் தமிழ்நாட்டில் வச்சா 33% பசுமை வந்துடும் சொன்னோம். ஐயோ, 12 கோடி மரம் நம்மளால் வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம ஜனத்துறை தமிழ் மக்கள் 6 கோடிக்கு மேலே இருக்காங்க. 6 கோடி மக்கள் இருக்கிறோம் நாம். நாம் எல்லாமே இன்றைக்கி ஒரு மரம் வச்சுட்டு 2 வருஷம் கவனித்து இன்னொரு மரம் வச்சான், முடிஞ்சு போச்சு. இது பெரிய வேலையா? எதுக்கு நாம் பெரிய வேலைன்னு நினச்சிக்கிறோம்? இப்போது இந்த 6 வருஷத்தில் இந்த பசுமை இயக்கம் பசுமை கரங்கள் ஆரம்பித்தப்புறம் ஏஷியாவில் ஃபுல்லாக எங்கேயும் இது நடக்கலை. லாஸ்ட் 30 இயர்ஸில் ஏஷியா முழுக்கமாக எங்கேயும் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் ஆகலை, டிப்ளீஷன் தான் நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 4.2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் வந்து ஒரு பெரிய விழா நடத்தினோம், ஒரு 100,000 ஜனங்க வந்திருந்தாங்க. அப்போ 100,000 மரங்கள் தமிழ்நாடு பூரா நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மற்ற வச்சு நடத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பல லெவலில் வந்து அதிகாரிகளுடைய ஆதரவு தமிழ்நாடு எல்லாமே இந்த இயக்கத்திற்கு இருக்கா, பசுமைக்கரங்களை இயக்கத்திற்கு கட்டாயமாக இருக்குது. அவருடைய ஆதரவு எல்லாம் இல்லாமல் நாம் இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் கலெக்டர்ஸு பர்டிகுலராக இந்த ஐஏஎஸ் கேடர் ரொம்ப நின்றுட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப உதவி இருக்குது நமக்கு. ப்ளஸ் இந்த ஃபிலிம் ஃபெட்டர்னேட்டரில் நிறைய பேர் ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு பசுமைக்காரங்களுடைய அம்பாசிடர்ஸாக எங்கே போனாலும் ஏதோ ஒரு நமக்கு பண்ணுறாங்க. அவரெல்லாம் சேர்ந்து பண்ணதுனால தான் இது இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நடக்குது. ரொம்ப பெரிய இந்த பக்கத்து பகுதி. நீங்கள் மைசூரில் பிறந்தாலும் இங்கே வந்து எங்கள் பக்கத்தில், ஏன்னா எங்கள் ஊரும் இந்த பக்கம்தான், இவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக புரட்சி, கிராமப்புற புத்துணர்ச்சி, பசுமை கிரகங்கள்னு இந்த மாதிரி பசுமை தமிழ்நாடு புரட்சி செய்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி, வணக்கம்.